போகேனா இன்னைக்கு பிரெட்ல கலர் கலரா ஐஸ்கிரீம் செஞ்சு சூப்பரா கலக்க போறங்க. நாங்க வந்து ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிட்டா போதுமா? எங்க வீடியோ பாருங்க. நீங்களும் குழந்தைகளுக்கு ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிடுங்க. புதுவடமா ஐஸ்கிரீம் செஞ்சு குட்டீஸோட சேர்ந்து செமையா ஐஸ்கிரீம் சாப்பிட போறங்க. என்னங்க பேசிட்டே இருந்தா போதுமா? இன்னைக்கு கலர் கலரா ஐஸ்கிரீம் போடணும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்க. கீழ இருக்கிற பெல் ஐகானை டச் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு ஆரோக்கிய பால் ஊத்திக்கலாம். பிரெட் ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு பிரெட் எல்லாம் திருச்சு கொட்டிக்கலாம். கட் பண்ண பிரெட்டை உதுத்திக்கலாம். இப்படித்தான் உதுத்தணும். பிரெட்டை பிக்க பிக்க பொராட்டை எப்படி பிப்பாங்க அதே மாதிரியே இருக்குது. எனக்கு நாம் வந்துருச்சு திங்கலானு. உதுத்தி வச்ச பிரெட்டை மிக்சியில் போட்டு லைட்டாக அடிச்சுக்கலாம். ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு ஆரோக்கிய பால் ஊத்திக்கலாம். பாலை நல்லா கிளறி விட்டுக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சுக்கு. ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு பாலில் சக்கரை போட்டுக்கலாம். நம்ம உதுத்தி வச்ச பிரெட்டை போட்டு கலக்கிக்கலாம். ரெடி சேர்க்க வச்சிடலாங்களாக்கா? இதோட வெனிலா எசன்ஸும் ரெண்டு டிராப் சேர்த்திக்கலாம். நம்மளோட ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சுங்க. ஒவ்வொரு ஃப்ளேவரா ஊத்தி நம்ம பாக்ஸ்ல ஊத்தி ஃப்ரீசர்ல வச்சுக்கலாம். நம்ம ஐஸ்கிரீம்ல மேங்கோ ஃப்ளேவர் கலக்கலாம்.
மேங்கோ ஃப்ளேவர் கலக்கியாச்சுங்க. இது ரொம்ப சூடா இருக்குது, கொஞ்ச நேரம் ஆறிட்டு அப்புறம் டப்பாக்கு மாத்திக்கலாம். இதுல அடுத்து ஸ்ட்ராபெரி எடுத்து வைங்க. தானே தான் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் ஊத்தி கலக்கலாம். ஸ்ட்ராபெரி மணம் வேற லெவல் இருக்கு, சூப்பரா இருக்கு. அடுத்தது பிஸ்தா எசன்ஸ் கலந்துக்கலாம். ரோஸ்மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி ரோஸ்மில்க் ஐஸ்கிரீம் யாரும் செஞ்சதே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் முறையாக நாங்கள் ரோஸ்மில்கில் எசன்ஸில் ஊற்றி ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். மேங்கோ ஃப்ளவர் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு, டப்பாக்கு மாற்றிக்கலாம். ரோஸ்மில்க் ஐஸ்கிரீம் டப்பாவில் ஊற்றிக்கலாம். பிஸ்தா ஐஸ்கிரீம் இதில் ஊற்றிக்கலாம். ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் பாக்ஸில் ஊற்றிக்கலாம். அடுத்தது பாதாம் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். பாதாம் ஐஸ்கிரீம் டப்பாக்கு மாத்திக்கலாம். எல்லா பாக்ஸ்லயும் சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கலாம். எல்லா பாக்ஸ்க்கு சாக்கோ சிப்ஸ் போட்டாச்சு, எல்லா பாக்ஸையும் மூடி வச்சுக்கலாம். எங்களோட ஐஸ்கிரீம் எல்லாம் பாக்ஸில் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேங்க. இப்போ காட்டில் இருட்டாயிருச்சு, நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ ஃப்ரீசரில் வச்சு காலையில் எடுத்து பார்த்துக்கலாம். நம்மளோட ஐஸ்கிரீம்ங்க ஃப்ரீசர்ல வச்சு 8 மணி நேரம் ஆச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு திறந்து பார்த்துக்கலாம். போடடா சூப்பர். ஆமா கத்தியா, இந்த பிங்க் கலர் ஸ்ட்ராபெரி எல்லோ கா வெண்ணிலா ஃப்ளவர் இருக்காது எனக்கு. வெண்ணிலா சூப்பர். நம்மளுக்கும் ஒரு வெண்ணிலா போடுங்க. வெண்ணிலா வெண்ணிலாங்கிற வெண்ணிலா போடுங்க. நல்லா உழுவுது. ஐயோ இது மூக்குல எதை திங்கன்னு தெரியல. மூக்குல அடிச்சுட்டா. ஆமா
சூப்பராக இருக்குதா? இப்படி ஒரு ஐஸ்கிரீம் நான் சாப்பிட்டதே இல்லை. சூப்பராக இருக்குது. நம்ம கைப்பட செஞ்சு சாப்பிட்றோம்ல, டேஸ்ட்டு சேம சமாதம். பிஸ்தெல்லாம் போட்டங்காட்டி எவ்வளோ அருமையாக இருக்குது. ரோஸ் மில்க், ரோஸ் மில்க். என்னக்கா மூக்கில் அடிச்சு தின்ட்டுக்கிறேன். அரே மூக்கில் அடிச்சு வச்சா டேஸ்ட்டில் தெரியல தம்பி. பைப்பில் ஊற்றுற மாதிரி சாப்பிட்டு. இதே போல கலகலப்பான வீடியோ பார்க்கணும்னா வில்லேஜ் சூப்பர் குக்கிங் சேனலுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட நிறை குறைகளை கமெண்ட்ல போடுங்க, சரி பண்ணிக்கிறோம். நல்லதா? நல்லா இருக்குடா, சூப்பராக இருக்குண்ணா.